உதகை கூடலூர் பகுதிகளில் தொடர் மழையால் பல இடங்களில் மண் சரிவு. மீட்பு பணிகளுக்காக இரண்டு தேசிய பேரிடர் குழுக்கள் வரவழைப்பு. கர்நாடகாவில் தொடர் மழை காரணமாக கபினி அணை நிரம்பியது. காவிரியில் உபரிநீர் திறப்பு 30,000 கன அடியாக அதிகரிப்பு. மீனவ கிராமத்தில் உட்புகுந்த நீரால் வீடுகள் இடிந்து விழும் அபாயம். அமைச்சர்கள் ஆட்சியர்கள் நேரில் பார்வையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் புகார். கடலூரில் 10 மாதங்களுக்கு பிறகு வீடியோ கான்பரன்ஸ் மூலம் நடத்தப்பட்ட குறை கேட்பு கூட்டம். விவசாயிகளின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறல். ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் கோலாகலமாக தொடங்கியது 32வது ஒலிம்பிக் திருவிழா. வண்ணமயமாக நடைபெற்ற தொடக்க விழாவில் 205 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் அணிவகுப்பு. மராட்டிய மாநிலத்தில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். வான் இலக்கை தாக்கி அடிக்கும் ஆகாஷ் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடைபெற்றது. நாட்டிலேயே 3வது மாநிலமாக தமிழ்நாட்டில்தான் அதிக மருத்துவ கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டுள்ளன. 2020 ஜூன் முதல் 2021 ஜூன் வரை 4,835 டன் மருத்துவ கழிவுகள் அகற்றம் செய்யப்பட்டுள்ளன என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தற்சார்பு இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக அடுத்த 5 ஆண்டுகளில் 2,00,000 சிறிய உணவு பதப்படுத்தும் நிறுவனங்கள் மேம்படுத்தப்படும் என மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் கனமழை பெய்து வரும் நிலையில் ராய்காட் மாவட்டத்தில் நிலச்சரிவில் சிக்கி 36 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் பட்டாசு வெடிக்க தேசிய பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்தது சரியே என்று உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. கொரோனா தொற்று பரவலுக்கு கும்பமேளாவை காரணமாக கூறுபவர்கள் தேச விரோதிகள் என உத்தரகாண்ட் முன்னாள் முதலமைச்சர் தீரத் சிங் ராவத் தெரிவித்துள்ளார். கொரோனாவின் தோற்றம் குறித்து உலக சுகாதார அமைப்பின் 2வது கட்ட ஆய்வை சீனா மறுப்பதற்கு அமெரிக்கா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் 90% எல்லைப் பகுதிகளை கைப்பற்றிவிட்டதாக தலிபானின் செய்தி தொடர்பாளர் முஜாஹித் தெரிவித்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் ஆண்கள் வில்வித்தை பிரிவில் 17 வயது தென்கொரிய வீரர் கிம் ஜே தியோ 688 புள்ளிகளுடன் முதல் இடத்தை பிடித்து சாதனை புரிந்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் வில்வித்தை பிரிவில் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவு ரேங்கிங் சுற்றில் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி 663 புள்ளிகள் பெற்று 9வது இடத்தை பிடித்தார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் 32வது ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கின. உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான ஒலிம்பிக் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படுகிறது. அவ்வகையில் 32வது ஒலிம்பிக் போட்டி ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் நடைபெறுகிறது.
கடந்த ஆண்டே நடந்திருக்க வேண்டிய ஒலிம்பிக் போட்டிகள் இந்த கொரோனா பரவல் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டு இந்த ஆண்டு நடைபெறுகிறது. ஒலிம்பிக்கின் அதிகாரப்பூர்வ தொடக்க விழா டோக்கியோவில் உள்ள தேசிய ஸ்டேடியத்தில் தொடங்கியது. கண்கவர் கலை மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள், லேசர் ஒளிக்கற்றையால் அந்தரத்தில் மிளிரும் ட்ரோன் ஜாலங்கள், சிலிர்க்க வைக்கும் வான வேடிக்கைகள் என விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. ஒலிம்பிக் தீபம் தொடர் ஓட்டமாக ஸ்டேடியத்திற்குள் கொண்டுவரப்பட்டு தீபம் ஏற்றப்பட்டதும் ஒலிம்பிக் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. விழாவின் முக்கிய அம்சமாக போட்டியில் பங்கேற்கும் நாடுகளின் அணியினர் தங்களது தேசிய கொடியுடன் மிடுக்காக அணிவகுத்து சென்றனர். இந்திய அணிக்கு தலைமை தாங்கிய குத்துச்சண்டையில் 6 முறை உலக சாம்பியனான மேரிகோம், ஆண்கள் ஹாக்கி அணியின் கேப்டன் மன்பிரீத் சிங் ஆகியோர் நம் நாட்டு தேசிய கொடியை ஏந்தி அணிவகுத்தனர். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாகூர் பார்வையாளர் மாடத்திலிருந்து இந்திய அணியினருக்கு கையசைத்து வாழ்த்தினார். ஒலிம்பிக்கில் இந்தியா தரப்பில் இதுவரை இல்லாத அளவுக்கு 125 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இதில் துப்பாக்கிச் சுடுதல், மல்யுத்தம், குத்துச்சண்டை, பேட்மிண்டன், ஆண்கள் ஹாக்கி, வில் வித்தை ஆகியவற்றில் இந்தியாவுக்கு பதக்கம் கிடைக்க பிரகாசமான வாய்ப்பு உள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 3வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. தொடர் கனமழை காரணமாக நாடுகாணி, தேவாலா உள்ளிட்ட பகுதிகளில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. நாடுகாணி பொன்னூர் ஒரு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு வீடுகள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாண்டியாறு மற்றும் ஒவேலி பகுதியில் உள்ள ஆறுகளில் தண்ணீரின் அளவு அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கில் பாதிக்கப்படும் தேன்வயல் பழங்குடியின கிராம மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். நாடுகாணி உள்ளிட்ட பகுதிகளில் இடைவிடாது பெய்யும் கனமழை காரணமாக பாதிப்புகள் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 தேசிய பேரிடர் குழுக்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு வரவுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார். உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உதகை மற்றும் கூடலூரில் மழை அளவு அதிகரித்து காணப்படுவதால் நீலகிரி மாவட்டத்திற்கு தேசிய பேரிடர் குழுக்கள் வரவுள்ளதாகவும், இவர்களில் ஒரு குழு உதகையிலும் ஒரு குழு கூடலூரிலும் தங்கியிருந்து வெள்ள பாதிப்புகள் ஏற்படாமல் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தார். எல்லா இடங்களிலும் வல்னரபிள் பொசிஷன்ஸ், நேற்றைய தினம் நேற்றைய இரவு வந்து கூடலூர்ல சில குடும்பங்களும், குன்ன பகுதியில இமரால் பகுதியில சில குடும்பங்களும் நம்ம ரிலீஃப் ஷெல்டர்ஸ்க்கு மாற்றிருக்கிறோம். ஏன்னா நைட்ல வந்து மழை அதிகமா இருந்ததுன்னா நம்ம அவங்களை வந்து காப்பாற்ற முடியாது. அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து ஒரு டேமேஜ் ஸ்டேஜில் ஹவுசஸ் இருக்கோ, வீடுகள் இருக்குதோ, அந்த மக்கள் எல்லாம் வந்து நம்ம பிஓஸ் போய் அவங்கள ரிலீஃப் ஷெல்டர்ஸ்க்கு வர அறிவுறுத்திட்டு இருக்கிறாங்க. கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறக்கப்பட்ட 36,000 கனஅடி உபரிநீர் நாளை மேட்டூர் அணையை வந்தடையும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர் மழை காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணையிலிருந்து வினாடிக்கு 30,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 6,208 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 2 அணைகளில் இருந்தும் வினாடிக்கு 32,317 கனஅடி வீதம் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 36,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு தற்போது வினாடிக்கு 8,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதாகவும், கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்பட்டுள்ள 36,000 கனஅடி தண்ணீர் நாளை மேட்டூர் அணையை வந்தடையும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்று காலை நிலவரப்படி அணையின் நீர்மட்டம் 73.07 அடியும் நீரிருப்பு 35.39 டிஎம்சியாகவும் உள்ளது. பாசனத்திற்காக 12,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளான நீலகிரி மற்றும் கேரள மலைக்காடுகளில் பெய்து வந்த கனமழையால் அணையின் நீர்மட்டம் கீழ்கிடுமென உயர்ந்துள்ளது. அதனால் அணையின் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. அணையின் மொத்த நீர்த்தேக்க உயரமான 100 அடியில் தற்போது அதன் நீர்மட்டம் 97.5 அடியை கடந்துள்ளது. தற்போது அணைக்கு வினாடிக்கு 15,000 கனஅடி வரை நீர்வரத்து உள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து வினாடிக்கு 14,000 கனஅடி தண்ணீர் உபரி நீராக பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதனால் பவானி ஆற்று கரையோர பகுதிகளில் வசிக்கும் மேட்டுப்பாளையம் மற்றும் சிறுமுகை பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நாகை ஹலோ நம்பியார் நகர் மீனவ கிராமத்தில் 1000 மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் உள்ளன. கிராம மக்கள் பங்களிப்புடன் புதிய மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் எப்போது வேண்டுமானாலும் கடலரிப்பு ஏற்படலாம் என கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அந்த பகுதிக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன், மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோரிடம் தெரிவித்திருந்த நிலையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. ஏற்கனவே இருந்த குடிசை போட்டெல்லாம் நிப்பாட்டி இருந்த இடம்லாம் தூக்கி வீட்டு உள்ள வச்சிருக்கோம். எந்த நேரம் வேணாலும் வீடும் விழுந்துரும். இன்னும் மின்கம்பம் காஞ்சிருச்சுன்னா கிராமமே இருண்டு போயிடும். ஏற்கனவே சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதனும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்துட்டு போனாங்க. ரெண்டு மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கலை. சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து எங்களோட மக்கள் உயிரை காப்பாற்றணும், மக்களோட வீடுகளை காப்பாற்றணும்னு சொல்லிடுது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கடலின் சீற்றம் அதிகமாக இருந்து வரும் நிலையில் கடல் நீர் உட்புகுந்து கடலோரத்தில் இருந்த குடிநீர் பைப் மூழ்கி அடித்து செல்லப்பட்டுவிட்டது. இன்னும் 2 கடல் நீர் வரும் பட்சத்தில் 20 மேற்பட்ட மின்கம்பங்கள் விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டு கிராமமே இருளில் மூழ்குவதுடன் கடலோரத்தில் உள்ள வீடுகள் இடியும் அபாயம் உள்ளதால் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 10 விவசாய குறைத்தீர்ப்பு கூட்டம் நடத்தப்படாமல் இருந்த நிலையில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் விவசாய குறைத்தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்டு பேசிய விவசாயிகள், மேட்டூரில் திறக்கப்பட்ட நீர் இதுவரை பெரிதாக வீராணம் ஏரிக்கு வரவில்லை, இதனால் குறுவைக்கு தண்ணீர் கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதே சமயத்தில் சம்பா தொடங்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது என்று கவலை தெரிவித்தனர். அதேபோல் குறுவைக்கு போதிய அளவு உரங்கள் கிடைக்கவில்லை என்றும், விவசாய பயிர்க்கடன் இதுவரையும் முறையாக கிடைக்கவில்லை, பல பகுதிகளில் தரமற்ற கம்பு விதைகள் கொடுக்கப்பட்டுள்ளது, குறிப்பாக நேரடி கொள்முதல் நிலையங்கள் பெரிய முறைகேடாக செயல்படுகிறது என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை விவசாயிகள் முன்வைத்தனர். விவசாயிகளின் அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாமல் அதிகாரிகள் திணறினர். நாகை மாவட்டம் ராமகிருஷ்ணாபுரம் நாகக்கண்ணியம்மன் கோவிலில் பெண்கள் தாங்களாகவே அம்மனுக்கு அபிஷேகம் செய்து புற்றுக்கு பால் ஊற்றி வழிபட்டனர். கள்ளிமேடு காளியம்மன் கோவில், தோப்புத்துறை வனதுர்கை அம்மன் கோவில் ஆகியவற்றில் நடைபெற்ற ராககால வழிபாட்டில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரியலூரில் உள்ள பிரதான அம்மன் கோவில்களில் பெண்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. மேலும் எலுமிச்சை பழம், பூ, வாழை ஆகியவற்றின் விற்பனை அமோகமாக இருந்தது. கும்பகோணத்தில் அனைத்து அம்மன் கோயில்களிலும் பெண்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து விளக்கேற்றி அம்பாளை தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற பன்னாரி அம்மன் கோவில் முதல் ஆடிவள்ளியை முன்னிட்டு அதிகாலை 5:30 நடை திறக்கப்பட்டது. பெண்கள் தீபமேற்றியும் காணிக்கையாக உப்பு செலுத்தியும் வழிபட்டனர். ஆடிவள்ளியையொட்டி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கிருஷ்ணகிரி சென்னை சாலையில் அமைந்துள்ள பெரிய மாரியம்மன் கோவிலில் ஆடிவள்ளியொட்டி பூக்களால் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனை நடத்தப்பட்டது. பெரம்பலூர் அருகே உள்ள சிறுவாச்சூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மதுரகாளியம்மன் கோவிலில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விளக்கேற்றியும் அர்ச்சனை செய்தும் மதுரகாளியம்மனை வழிபட்டு சென்றனர். ஆரணி பகுதியில் அம்மன் ஆலயங்களில் ஆடிவெள்ளி திருவிழா பெண்கள் கூழ்வார்த்து அம்மனை வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள ஸ்ரீ வேமுனியம்மன் ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பாலாபிஷேகம், மஞ்சள் நீராட்டு மற்றும் கூழ் ஊற்றும் நிகழ்ச்சிகள் நடத்தி மக்கள் வழிபாடு செய்தனர். ஆண்டு ஜூலை மாதம் 23 நாள் லோகமான்ய பால கங்காதர திலகர் மராட்டிய மாநிலம் ரத்னகிரியில் பிறந்தார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட இந்தியர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதைக் கண்டு வருந்திய திலகர் அவர்களுக்கு உதவும் நோக்கத்துடன் சட்டம் பயின்று வழக்கறிஞரானார். சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக வாதாடி அவர்களை சிறையிலிருந்து மீட்டார். தன்னாட்சி எனது பிறப்புரிமை, அதனை நான் பெறுவேன் என்று இந்தியாவுக்கு முதன் முதலில் தன்னாட்சி கோரியவர்களுள் திலகரும் ஒருவர்.
1881 ஆண்டு நண்பர்களுடன் இணைந்து கேசர் என்ற மராத்தி மொழி பத்திரிகையையும் மராட்டா என்ற ஆங்கில பத்திரிகையையும் தொடங்கினார். ஆங்கிலேய ஆட்சிகள் இந்தியர்கள் படும் இன்னல்களை சுட்டிக்காட்டி பல கட்டுரைகளை எழுதினார். இதனால் பலமுறை சிறை சென்றார். 1889 ஆண்டு திலகர் காங்கிரஸில் சேர்ந்தார். மக்களிடையே நாட்டுப்பற்றை ஏற்படுத்த கணபதி உற்சவம் கொண்டாட ஆரம்பித்தார். சுதேசி பொருட்களுக்கு ஆதரவாகவும் அந்நிய பொருட்கள் உபயோகிப்பிற்கு எதிராகவும் குரல் கொடுத்தார். இது பின்னாளில் காந்திஜியால் ஒத்துழையாமை இயக்கம் என்ற புதிய பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அன்னி பெசன்ட் அம்மையாருடன் இணைந்து ஹோம் ரூல் இயக்கத்திற்காக போராடினார். கிராமம் கிராமமாக சென்று மக்களிடையே சுயராச்சியம் குறித்து பேசினார். 1919 ஆண்டு இங்கிலாந்து சென்ற திலகர் அங்கும் இந்திய சுதந்திரம் தொடர்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை கேள்விப்பட்டு நாடு திரும்பிய திலகரின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு 1 ஆம் தேதி மறைந்தார். July 23rd, 1923 சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா மறைந்தார். 1884 திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டுவில் பிறந்த சுப்பிரமணிய சிவாவுக்கு பெற்றோர் வைத்த பெயர் சுப்பராமன். 12 வயது வரை மதுரையில் இருந்த சுப்பிரமணிய சிவா வறுமை காரணமாக திருவனந்தபுரம் சென்றார். அங்கு தர்ம பரிபாலன் சமாஜம் என்ற அமைப்பை உருவாக்கி இளைஞர்களிடம் தேசபக்தியை ஊட்டும் பணியில் ஈடுபட்டார். இவரின் செயல்பாடுகள் அரசுக்கு எதிராக அமைந்ததால் திருவனந்தபுரத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். இக்காலகட்டத்தில் சிதம்பரனாருக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் உளமார்ந்த நட்பு ஏற்பட்டது. இவர்களின் சுதேச உணர்வை சுதேச கீதங்களால் நண்பரான பாரதியார் தூண்டிவிட்டார். 1908 சிதம்பரனாரும் சிவாவும் இணைந்து நெல்லையில் சுற்றுப்பயணம் செய்து தேசிய பரப்புரை செய்தனர். ராஜ துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 4 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். 1921 இரண்டாவது முறையாக ராஜ துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 2 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது திருச்சி சிறையில் தொழு நோய்வாய்ப்பட்டு அவதிப்பட்டார். விடுதலைக்கு பின் பாரத மாதா கோவில் திருப்பணிக்காக நிதி சேகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் உடல்நிலை மிக மோசமடைந்ததால் 1925 தனது 41வது வயதில் விடுதலை போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவா மறைந்தார். பரமக்குடியில் தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சியை விவசாயி ஒருவர் மாணவ மாணவிகளுக்கு கற்றுத்தருகிறார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியைச் சேர்ந்த விவசாயி முத்துகிருஷ்ணன் 1000-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி அளித்து வருகிறார். அகில இந்திய சங்கத்தில் தனிப்பயிற்சியில் அங்கீகாரம் பெற்ற இவர் கராத்தே பட்டியலில் உள்ள 4 வகையான சிட்டோரியா, சோட்டாகான், கெஜேரியோ, வடோரியோ ஆகியவற்றில் சிட்டோரியோ பயிற்சியை கற்றுத்தருகிறார். இப்பயிற்சியில் 5 வயது முதல் 1000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தினந்தோறும் அவரிடம் பயிற்சி பெற்று வருகின்றனர். இதற்கு குருதட்சணையாக மாணவர்கள் தங்களால் இயன்ற பணத்தையே வழங்கி வருகின்றனர். குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமாகவும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பயிற்சிக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தும் இலவசமாக வழங்கப்படுகின்றன. இதனால் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஆர்வமுடன் பயிற்சி பெற்று வருகின்றனர். மேலும் இங்கு பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் மாநில போட்டிகள், தேசிய போட்டிகளுக்கு தகுதி பெற்று பல்வேறு பட்டங்களையும் விருதுகளையும் பெற்று வருகின்றனர். எதிர்காலத்தில் அவர்களுக்கு வேலைவாய்ப்புகளுக்கு கராத்தே சான்றிதழ்கள் பெரும் உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஊரடங்கு சமயத்தில் அண்ணா விளையாட்டு அரங்கம் முழுவதும் பூட்டப்பட்டு வெறிச்சோடி கிடந்தது. ஊரடங்கு தளர்வு அளிக்கப்பட்டு ஒலிம்பிக் போட்டிகளும் ஆரம்பித்த நிலையில் தற்போது விளையாட்டு அரங்கம் விளையாட்டு வீரர்களால் குவிந்து கிடக்கிறது. காலை மாலை என எப்போதும் உற்சாகத்துடன் விளையாட்டு வீரர்களின் பயிற்சியால் விளையாட்டு அரங்கம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. மேலும் ஊரடங்கு அமல்படுத்தினாலும் விளையாட்டு அரங்கத்தை மூடக்கூடாது, தொடர்ந்து பயிற்சி எடுக்க அனுமதி வழங்க வேண்டுமென விளையாட்டு வீரர்கள் அரசுக்கு வேண்டுகோள் வைக்கின்றனர். பள்ளி கல்லூரிகள் மூடி கிடப்பதால் அங்கு முடியாதவர்கள் இங்குள்ள விளையாட்டு மைதானத்தில் பயிற்சி செய்ய முடிவதால் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இது மேலும் உற்சாகத்தை தந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் மீண்டும் வார சந்தையில் மாடுகள் விற்பனை களைகட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நடைபெறும் கால்நடை சந்தைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. கடந்த சில மாதங்களாக கால்நடை சந்தைகள் மூடப்பட்ட நிலையில் மீண்டும் வார சந்தை இன்று கூடியது. இதில் ஊத்தங்கரை மட்டுமின்றி சுற்றுப்புற பகுதி, அண்டை மாவட்டங்களாக திருப்பத்தூர், தருமபுரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மாடுகளை வியாபாரிகள் விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். மாடுகளை வாங்குவதற்காக கேரள மாநிலம், ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்தும் வியாபாரிகள் திரண்டனர். இதனால் மாடுகள் விற்பனை களைகட்டிய நிலையில் ஒரே நாளில் 50 லட்சத்திற்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தேனி மாவட்டம் போடி அருகே தேவாரம் பகுதியில் பெய்து வரும் மழையால் தண்ணீர் தொட்டி நீர்வீழ்ச்சி அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவி நீர் ஓடை வழியாக சென்று கோம்பை புதுக்குளத்தில் தேக்கி வைக்கப்பட்டு பல்லவராயன்பட்டி, பண்ணைப்புரம், சிந்தலசோரி, எஸ் தர்மத்துப்பட்டி ஆகிய கிராமங்களுக்கு சுமார் 3000 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி தருகிறது. இதனால் விவசாயிகள் விவசாய பணிகளில் முழுமையாக ஈடுபட முடியும் எனவும், தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கும் எனவும் அப்பகுதியினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். நிறைய கலர் ஒரு ஜாதியாக உத்து பாக்குறாங்க. அதுவும் தெரியுமா வர்றாங்களும் ஏழு தெரியல. எத்தனை கலர் மாணவர்கள் தெரியும், ஆனா எத்தனை கலர் தெரியாது. நான் படிச்சதே இல்ல, ஸ்கூலுக்கே போனதில்லை. பண்ணி சொல்லனா அப்படி மேடம் 9 கலர் 12 வானவில்ல 12 கலர் வரும். ப்ளூ, பிங்க், ரெட், எல்லோ, கோல்டன் கலர். ப்ளூ, ரெட், எல்லோ. நாம குடுக்கிறதுதான் ரெயின்போக்கு. ரெயின்போன்றது நம்மளோட இமேஜினேஷன். நார்மலா எல்லாரும் சொல்ற கலர் ரெட், பிங்க், எல்லோ, ப்ளூ. இல்ல கன்ஃபார்மா பார்க்க முடியாது யாராலையும். எல்லோ, ரெட், ப்ளூ, பிங்க், அந்த மாதிரி 12 கலர் வரும். ஒரு 10-15 அது பிளாக் மட்டும் இருக்காது, எல்லா கலர் இருக்கும். எல்லா கலரும் இதெல்லாம் நியூஸ் போடாது. 7 கலர் வயலட்டு, அதுக்கப்புறம் நிறைய கலர் இருக்கும். வயலட், இண்டிகோ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். நாங்கள் விப்ஜியார் வந்து வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். 7 அது வந்து விப்கையார். வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். மதுரை ஆணையூர் அருகே உள்ள முத்துநகர் பகுதியைச் சேர்ந்த அஞ்சு என்ற மூதாட்டி 4 ஆடுகளை வளர்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மேய்ச்சலுக்கு சென்றபோது ஒரு ஆடு காணாமல் போன நிலையில் பல்வேறு பகுதிகளில் தேடி வந்தார். இந்த நிலையில் மீதியுள்ள 3 ஆடுகளை அதன் குட்டிகளுடன் தனது வீட்டில் அடைத்து வைத்துள்ளார். அப்போது நள்ளிரவில் திடீரென வந்த 2 இளைஞர்கள் 2 ஆடுகளையும் 2 குட்டிகளோடு சேர்த்து தூக்கி சென்றுள்ளனர். ஆட்டின் சப்தம் கேட்டு ஓடிவந்த மூதாட்டி உடனடியாக வீட்டின் பின்புறம் உள்ள கூடல்புதூர் காவல் நிலையத்திற்கு நள்ளிரவிலேயே ஓடி சென்று புகார் அளித்துள்ளார். உடனடியாக பணியில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் மைக் மூலமாக அனைத்து சோதனை சாவடிகளுக்கும் தகவல் அளித்த நிலையில் நத்தம் அருகே உள்ள கடவுர் சோதனை சாவடியில் வாகனத்தில் ஆட்டுக்குட்டிகளை கடத்தி சென்ற 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். உடனடியாக செயல்பட்டு திருடர்களை கைது செய்த காவலர்களுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் பள்ளத்தில் தவறி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த பசுமாடு மற்றும் நாயை தீயணைப்புத்துறையினர் உயிருடன் மீட்டனர். காஞ்சிபுரத்தை அடுத்த வையாவூர் மீனாட்சி நகர் பகுதியில் சாலையில் சுற்றித் திரிந்த நாய் ஒன்று 15 அடி தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் போராடி நாயை பத்திரமாக மீட்டனர்.
இதேபோல் ஒரிக்கை கிராமத்தில் பசுமாடு ஒன்று 8 அடி ஆழமும் 1.5 அடி அகலமும் கொண்ட கழிவுநீர் கால்வாயில் விழுந்து உயிருக்கு போராடிய நிலையில் பசுமாடும் பத்திரமாக மீட்கப்பட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. உயிருக்கு போராடிய நிலையில் தவித்துக் கொண்டிருந்த பசுமாட்டையும் நாயையும் விரைந்து வந்து போராடி உயிருடன் மீட்ட தீயணைப்புத்துறையினரை அந்த பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டினர். நகை கொள்ளையனை ஸ்கெட்ச் போட்டு விரைந்து கைது செய்த காவல்துறைக்கு நன்றி தெரிவித்து பொதுமக்கள் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மேலந்தல் கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன் பட்டப்பகலில் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து 18 பவன் நகை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையனை காவல்துறையினர் ஸ்கெட்ச் போட்டு விரைந்து கைது செய்தனர். போலீசாரின் இந்த செயலை பாராட்டி மேலந்தல் கிராம மக்கள் மணலூர்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களில் ஆங்காங்கே போலீசாருக்கு நன்றி தெரிவித்து போஸ்டர் ஒட்டியுள்ளனர். இது பொதுமக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்றுள்ளது. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள குண்டு சாலையில் வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான 460 குடியிருப்பு வீடுகள் உள்ளது. இதில் 460 வீடுகளில் தற்போது 140 வீடுகள் மட்டுமே பயன்பாட்டில் உள்ளது. மற்ற அனைத்தும் பயனற்றும் பாழடைந்தும் புதர்மண்டி சமூக விரோதிகளின் கையில் சிக்கி பயனற்று கிடக்கிறது. இது மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் திருடர்களுக்கு மறைந்திருந்து குடியிருப்புக்குள் புகுந்து வெளியே நிறுத்தி வைக்கும் 2 சக்கர வாகனங்களை திருடி செல்வதும் அடிக்கடி தொடர்கிறது என தெரிகிறது. எனவே உடனடியாக புதர்மண்டி சமூக விரோதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகளை இடித்து அகற்றி புதிதாக வீடுகள் கட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென அந்த பகுதி மக்கள் வேண்டுகோள் வைக்கின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் சங்கர நாராயண சுவாமி கோவிலில் ஆடி தவசு திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆடி தவசு திருவிழாவில் நிகழ்ச்சிகள் கோவிலுக்குள் பொதுமக்கள் தரிசனம் செய்ய அனுமதி இல்லை என தென்காசி மாவட்ட ஆட்சியர் கோபால் சுந்தர்ராஜ் அறிவித்தார். இதையடுத்து பக்தர்கள் இன்றி நடைபெற்று வருகிறது. இருப்பினும் திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை போன்ற மாவட்டங்களில் இருந்து பக்தர்கள் வந்த வண்ணம் இருக்கின்றனர். இதனால் கோவிலை சுற்றி ஆங்காங்கே தடுப்புகள் வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வெளியூர் பக்தர்கள் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய முடியாமல் ஏமாற்றத்துடன் வருத்தத்துடனும் திரும்பி சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடியம்பட்டி தாலுகாவில் கால்நடை வளர்ப்பு தொழில் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக உள்ளது. இங்கு விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்கள் கறவை மாடுகள், எருமைகள் வளர்த்து பால் உற்பத்தி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் கால்நடைகளுக்கான தீவனம் மற்றும் பராமரிப்பு செலவு அதிகரித்து வருவதால் பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் நலன் கருதி தற்போது பசும்பால் விலையை லிட்டர் 32 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் உயர்த்தியும் எருமைப்பால் 41 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக உயர்த்தியும் நிர்ணயிக்க வேண்டும். அதேபோல கொள்முதல் விலைக்கு ஏற்ப விற்பனை விலையையும் உயர்த்த வேண்டும். மேலும் சமச்சீர் கால்நடை கலப்பு தீவனத்தை 50% மானிய விலையில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை தமிழக அரசிடம் பால் உற்பத்தியாளர்கள் விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே குன்றக்குடியில் புகழ்மிக்க முருகன் கோவில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் பக்தர்களின் வசதிக்காக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் பராமரிக்கப்படாமல் விடப்பட்டதால் கட்டிடங்கள் சேதமடைந்து பயன்பாடு குறைந்த நிலையில் உள்ளது. இதனால் பயணிகள் மட்டுமல்லாமல் குன்றக்குடி வரும் பேருந்துகளும் நிலையத்திற்கு வருவதை தவிர்த்து அருகில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் ஏறியும் இறங்கியும் செல்கின்றனர். இந்நிலையில் சேதமடைந்துள்ள பேருந்து நிலையத்தை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள வில்பட்டி ஊராட்சி பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் நாளுக்கு நாள் நில மோசடி புகார்கள் மற்றும் போலிப்பட்டா புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. மலைப்பகுதியில் பல தலைமுறைகளாக விவசாயம் செய்யும் விவசாயிகளை சொந்த நிலத்திலிருந்து குண்டர்களை வைத்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி அந்நிலங்களுக்கு போலியாக பட்டா தயார் செய்து அதனை பிளாட்டுகளாக போட்டு விற்கும் ஆவலம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலை இன்னும் 10 ஆண்டுகள் நீடித்தால் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அனைத்தும் கான்கிரீட் காடுகளாக மாறும் அபாயம் உள்ளதாகவும் இதனை தமிழக அரசு கவனத்தில் எடுத்து கொடைக்கானல் மலைப்பகுதியை மாஃபியா கும்பல்களிடமிருந்து காக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே புதுச்சாம்பள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் ஆலாம்பாய். இவரது குடியிருப்பு பகுதிக்குள் பறந்து சென்ற மயில் கீழே விழுந்து உயிரிழந்தது குறித்து மேட்டூர் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தார். இரவு நேரம் என்பதால் வனத்துறையினர் காலையில் வந்து மயிலை எடுத்து செல்வதாக கூறியுள்ளனர். இந்த நிலையில் அதனை பாதுகாத்து மறுநாள் வனத்துறையினரிடம் ஆலாம்பாய் ஒப்படைத்தார். ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் குந்துக்கால் மீன்பிடி துறைமுக பகுதியில் பலத்த சூறைக்காற்று வீசியதால் உயர்மின் அழுத்த கம்பி உராய்வால் ஏற்பட்ட தீப்பிழம்பு அப்பகுதியில் உள்ள தென்னந்தோப்பில் காய்ந்து கிடந்த குப்பை மேல் விழுந்து தீப்பிடித்தது. இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டதோடு தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் இருந்த தென்னை மரங்களும் வாழை மரங்களும் தீயில் எரிந்து நாசமாயின. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே சக்தி தியேட்டர் பஸ் நிறுத்தத்தில் நிறுவப்பட்டுள்ள நிழற்கூடம் உரிய பராமரிப்பின்றி சிதிலமடைந்து உள்ளது. இந்த நிலையில் இதனால் அசம்பாவிதம் நடப்பதற்கு முன்னர் பேரூராட்சி அதிகாரிகள் அதனை சீரமைத்து பராமரிக்க வேண்டும் அல்லது அப்புறப்படுத்த வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினத்தை அடுத்த சோலைநகர் பகுதியைச் சேர்ந்த மக்கள் மாவட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கிராமத்தில் குடிநீர் வசதி செய்து தரப்படவில்லை, தனியார் குடிநீர் லாரிகளில் ஒரு குடம் 15 ரூபாய்க்கு வாங்குவதாக வேதனை தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர், ஊராட்சி ஒன்றிய தலைவர் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஒன்றியம் சாலை கிராமம் பேருந்து நிலையம் அருகே கழிவுநீர் வடிகால் வசதி ஏற்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்தும் அதற்கான பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது. மழைக்காலங்களில் பேருந்து நிலையம் பகுதியில் தேங்கும் மழைநீரை வெளியேற்ற பேருந்து நிலையத்தின் அருகே நீண்ட தூரத்திற்கு வடிகால் வாய்க்கால் வசதி அமைக்க மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் ரூபாய் 43 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இதுவரை பணிகள் தொடங்கப்படவில்லை. சமீபத்தில் பெய்த மழையால் பேருந்து நிலையம் அருகில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. இந்த தண்ணீரில் கொசுக்கள் உற்பத்தியாக தொற்று ஏற்படும் வாய்ப்பும் உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் வடிகால் வசதி அமைப்பதற்கான பணிகளை உடனே தொடங்க வேண்டும் என சாலை கிராமம் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெண்களுக்கு வந்து சட்டத்தில் வந்து சம உரிமை உண்டு, சொத்துலேயும் வந்து வந்து சம உரிமை கொடுத்துருக்கு. ஆனால் வந்து சமுதாயத்தில் வந்து நம்ம சமுதாய நடைமுறையில் வந்து அதை வந்து யாரும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இன்னும் அந்த ஆணாதிக்க மனோபாவம் தான் நம்ம சமுதாயத்தில் இருக்குது. பெண்களுக்கு வந்து ஆண்களே வந்து முன் வந்து சொத்தில் சம பங்கு கொடுக்கறதுக்கு யாரும் முன் வரலை, யாருக்கும் அந்த மனோபாவம் இன்னும் வரல. அதுபோக நம்ம பெண்களும் வந்து அவங்களுக்குள்ள உரிமையை கேட்டு நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கோ அல்லது சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கையை முன்னெடுக்கிறதுக்கோ தயாராக இல்லை. அவங்க வந்து இன்னும் அந்த பழைய பிற்போக்குத்தனத்திலே போனால் போகுது, நமக்கு என்ன கல்யாணம் கொடுத்தா அதோட நம்மளுடைய இது முடிஞ்சது அப்படிங்கிற ஒரு பிற்போக்குத்தனமான மனோபாவத்தில் தான் நம்ம பெண்களும் இருக்காங்க. இன்னும் அந்த அவங்களுக்குள்ள உரிமையை அவங்களே இன்னும் தெரிஞ்சுக்கல, உணரலை. அதான் உண்மை. சொத்தில் வந்து பங்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்கவுங்க ஆக்சுவலி சட்டம் இருக்குது, இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பெற்ற குழந்தை தான் ஆண் பெண் சமம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் செய்ய வேண்டியதுதான். பெண்களுக்கு சமமான உரிமை தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய குடும்பங்களில் எல்லாருக்கும் கரெக்டாக தான் கொடுத்துட்ருக்காங்க. சொத்துகள் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்குமே, பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குதுன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். அதை ப்ராக்டிஸ் பண்ணவும் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலை. ஒருவேளை உத்தரப்பிரதேஷ் பீகார் இந்த மாதிரிப்பட்ட டவுன் ட்ராடன் பழைய சொசைட்டி இந்தியன் சொசைட்டியில் வேணால் இருக்கலாம், அதுவும் மாறணுங்கிறது என்னுடைய கருத்து. பெண்களுக்கு வந்துட்டு சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு சட்டத்தில் இருக்கு, பட் எல்லா இடத்துலையும் வந்து அது நடக்கிறது கிடையாது. என்ன காரணம்னா எல்லாருமே ஆண்கள் வந்துட்டு எப்பயுமே நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. பெண்கள் அடுத்த வீட்டுக்கு தானே போறாங்க. சப்போஸ் ஆனால் ரெண்டு பொண்ணுங்க ஒரே வீட்டில் பிறந்தாங்கன்னா கொடுக்குறாங்க, அது வந்துட்டு இருக்கு. ஆனால் பையன் பொண்ணுங்கும் போது பையனுக்கு வந்துட்டு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கிறதாக நான் ஃபீல் பண்றேன். அதே போல் ஆனால் நிறைய பெற்றோர்கள் வந்து இந்த காலத்தில் மாறிட்டாங்க. இப்போ எவ்வளவோ மாற்றம் ஏற்பட்டு இன்னும் மாறிட்டு தான் இருக்கிறாங்க. அது காலம் போக போக தான் தெரியும். கண்டிப்பாக 50% கொடுக்கலாம். 33% இப்போ ஆக்சுவலாக இருக்குது. அது 50% ஆகுறது வந்து எனக்கு அக்கா இருக்குது, நான் கண்டிப்பாக கொடுக்கலாம் சார். என்ன காரணம்னா என்னையும் ஈக்குவலாக வளர்க்குறாங்க, அவனையும் ஈக்குவலாக வளர்க்கணும்.
எனக்கு அதிகமாக கொடுத்துட்டு அவளுக்கு கம்மியாக கொடுக்கறது வந்து கண்டிப்பாக தப்பான விஷயம் தான். அது பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேணும்னு சொல்லி கேட்குறாங்க, அது கரெக்டாக தான் அவங்க கேட்குறதில்ல. ஏன்னா என்ன இப்போ அதை நடைமுறையில் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம்தான். ரெண்டு பசங்க இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு நடுவில் இருப்பாங்க, அவங்களை கொடுக்க விடுறதில் அந்த பசங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ மூணு பேரும் மியூச்சுவலாக பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் வனப்பகுதியில் யானைகள் அதிக அளவில் உள்ளன. தற்போது கர்நாடகத்தில் விளையும் கரும்புகள் லாரி மூலம் சத்தியமங்கலம் தனியார் சர்க்கரை ஆலைக்கு கொண்டுவரப்படுகின்றன. இந்த கரும்பு லாரிகள் ஆசனூர் தேசிய நெடுஞ்சாலை வழியாக செல்லும்போது நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக உயரமுள்ள கரும்புகளை சாலையோர வனத்தில் வீசி எறிகின்றனர். இவ்வாறு வீசும் கரும்பு துண்டுகளை சாப்பிட்டு பழகிய யானைகள் தினம்தோறும் ஆசனூர் சாலையில் முகாமிட்டுள்ளன. இந்நிலையில் காராப்பள்ளம் என்ற இடத்தில் கரும்பு லாரியை எதிர்பார்த்து குட்டியுடன் தாய் யானை நின்று கொண்டிருந்தது. அதில் ஒரு கரும்பு லாரி நிற்பதை பார்த்த யானை அதன் அருகே வந்தபோது ஓட்டுநர் வேகமாக கரும்பு லாரியை ஓட்டிச் சென்றார். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு மலைப்பாதையில் அரசு பேருந்தை ஓட்டிச் செல்லும் விதமாக மொபைல் செயலி கூகுள் பிளே ஸ்டோரில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டை விளையாட வேண்டும் என்றால் 20 லட்டுகள் வாங்க வேண்டும். இதற்காக 179 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் திருப்பதி அலைப்பிறையில் கருடாழ்வார் சந்திப்பில் இருந்து பேருந்தை மலைப்பாதையில் ஓட்டிச் செல்லும் விதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் திருமலையில் இருந்து மலைப்பாதை வழியாக வரும்போது விபத்து ஏற்பட்டு விளையாட்டு முடிவது போலவும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. புனிதமாக கருதப்படும் ஆன்மீக பயணத்தை விளையாட்டாக்கும் இந்த செயலியை தடை செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மொபைல் செயலியை தயார் செய்த டெக் மென்ஷன் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் சுரேஷ்குமார் பிளே ஸ்டோரில் இருந்து மொபைல் செயலியை நீக்கிவிட்டு தலைமறைவாக்கிவிட்டார். அவரை போலீசார் தேடி வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டாரங்களில் கனமழை பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சோலையாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளி என்பதால் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். முன்னதாக சாமி தரிசனத்திற்கு வரும் பக்தர்கள் கொரோனா தடுப்பு பரிசோதனை செய்த பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அடப்பன் வயல் அருகே விற்பனைக்காக காரில் கடத்தி வரப்பட்ட 2.10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 650 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மற்றும் காரை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட கோவிந்தராசு மற்றும் துரைராஜ் ஆகிய இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி எமேப்பர் அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நிமோனியா மற்றும் மூளைக்காய்ச்சல் ஆகிய நோய்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான தடுப்பூசி முகாமினை அந்த மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தில் நிமோனியா மற்றும் மூளைக்காய்ச்சல் தடுப்பூசி முகாமை அம்மாவட்ட ஆட்சியர் பாலசுப்ரமணியம் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் கடலூர் மாவட்டம் முழுவதும் 33,358 குழந்தைகள் பயனடைவார்கள் என்று சுகாதாரத்துறை மூலம் கூறப்பட்டுள்ளது. மதுரை மாவட்டத்தில் இதுவரை சுமார் 2 லட்சத்திற்கும் அதிகமானோர் இரண்டாம் தவணையை செலுத்திக் கொள்ளாமல் உள்ளனர். இந்த நிலையில் திங்கட்கிழமை முதல் 18 முதல் 44 வயதுக்கு மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள www.madurai.co.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி சையத் முர்துசா மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ மதிப்பெண் திருப்தி இல்லை என்று கருதும் மாணவர்களும் பள்ளி அளவில் தேர்வு எழுதாத தனித்தேர்வர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் நடத்தப்படும் தேர்வுக்காக விண்ணப்பத்தை நேரில் ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு சாலையில் பட்டாக்கத்தியுடன் அடிதடியில் ஈடுபட்ட இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இளைஞர்களின் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த போலீசார்
நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதில் ஹரிஹரன் என்ற பொறியியல் பட்டதாரி மற்றும் அவரது நண்பர் விக்னேஷ் ஆகியோருக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை கிண்டியிலிருந்து பூந்தமல்லி வரை செல்லும் மெட்ரோ ரயில் பாதை பணிக்காக மவுண்ட் பூந்தமல்லி சாலை நடுவே தடுப்புகள் அமைத்து பணிகள் வேகமாக நடைபெற்று வருகின்றன. இதனால் போரூர் மேம்பாலம், ஐயப்பன் தாங்கல், பூந்தமல்லி, போரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அலுவல் நேரங்களில் போதிய போலீசாரை பணியமர்த்தி வாகன நெரிசலை சீர் செய்ய வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மளிகை கடையில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்த உரிமையாளர் வனராஜ் என்பவரை போலீசார் கைது செய்து சுமார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 460 கிலோ குட்காவை பறிமுதல் செய்துள்ளனர். இதேபோல திருச்செங்கோடு பழைய பேருந்து நிலையம் மற்றும் பட்டறைமேடு பகுதிகளில் கடைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 20 கிலோ எடையுள்ள பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரை கைது செய்துள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே போலீசார் நடத்திய சோதனையில் பொலீரோ வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 20 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து அந்த வாகனத்தில் வந்த கோடியக்கரையைச் சேர்ந்த சுரேஷ்குமார், பழனிசாமி, ராஜ்மோகன், ரவி ஆகியோரை தனிப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அடுத்த பிறப்பன் வலசை கடற்பகுதியில் சட்டவிரோதமாக மறைத்து வைத்திருந்த தடை செய்யப்பட்ட 60 கிலோ எடையுள்ள கடல் அட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் போலீசார் நடத்திய சோதனையில் அப்பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 கிலோ குட்கா பறிமுதல் செய்ததுடன் முஸ்தபா செந்தில் ஆகியோரை கைது செய்து நடவடிக்கை மேற்கொண்டனர். சிதம்பரம் ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் தொகையைப் போல் தங்களுக்கும் 21,600 ரூபாய் வழங்க வேண்டும் என மருத்துவக் கல்லூரி பயிற்சி மாணவ மாணவிகள் கல்லூரி முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள தனியார் திரையரங்கில் பராமரிப்பு பணிக்காக வைக்கப்பட்டிருந்த 70,000 ரூபாய் மதிப்புள்ள காப்பர் வயர்களை திருடிய அருண் பாண்டியன், கணேசன் ஆகியோர்களை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடமிருந்து திருடப்பட்ட காப்பர் வயர்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காய்கறிகளுடன் லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த லாரி அரசூர் அடுத்த பாரதி நகர் ஏரிக்கரை வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் லாரி ஓட்டுநர் மற்றும் கிளீனர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். தொடர்ந்து பெய்த மழையால் கேரள மாநிலம் மூணாரிலிருந்து உடுமலைப்பேட்டை செல்லும் சாலையில் குண்டுமலை நியூ டிவிஷன் மெயின் ரோட்டிலும் நயமக்காடு எஸ்டேட் அருகிலும் மண்சரிவு ஏற்பட்டு அந்த பகுதியில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் பாலக்கரை பகுதியில் மணிமுத்தாற்றில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் குப்பைகள் எரிக்கப்படுவதால் மணிமுத்தாறு பாலத்தை பயணிக்கும் ஆயிரக்கணக்கான பயணிகள் கண்ணெரிச்சல், மூச்சுத் திணறல் உள்ளிட்ட பிரச்சினைகளுடன் பயணிக்க வேண்டிய அவல நிலையில் உள்ளது எனவே அவற்றை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பெண் தொழிலாளர்களுடன் சென்ற சரக்கு வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதில் அந்த வாகனத்தில் பயணம் செய்த 11 பெண் தொழிலாளர்கள் காயமடைந்ததில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியில் உள்ள கடைகளின் மேற்கூரை திடீரென இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை. இதற்கிடையில் பெரிய விபத்துகள் ஏற்படுவதற்கு முன்பாக பழைய பேருந்து நிலைய கட்டிடத்தை மராமத்து பணிகள் செய்து சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இந்திய கடல்சார் மீன்வள மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து
ஏஐடியுசி மீனவ அமைப்பினர் சார்பில் கடலில் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் மாடவீதியைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் தவணை முறையில் வீட்டுமனை பிரிவுகள் தருவதாக கூறி பல்வேறு மனை திட்டத்தின் மூலம் இதுவரை கோடிக்கணக்கில் வசூல் செய்துள்ளார். அதே சமயம் பல ஆண்டுகளாக இடம் தராமல் மோசடி செய்து வந்த நிலையில் அவரிடம் பணம் கட்டி ஏமாந்த 200 மேற்பட்டவர்கள் காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் முறையிட்டனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் 190 தடை செய்யப்பட்ட குட்கா பான் மசாலா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த இருவரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 169,000 மதிப்பிலான குட்கா பான் மசாலாவை பறிமுதல் செய்தனா்.